தென்னை மரமானது நல்ல நீர் வளமும் சூரிய சக்தியும் கிடைக்கும் பகுதிகளில் நன்கு வளரும் தன்மையுடையது. நல்ல மகசூல் தரக்கூடிய தென்னை மரங்கள் சாகுபடியின் போது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் விவசாயிகள் கணிசமான இழப்பை சந்திக்கின்றனர். இதனால் வேளாண் அறிவியல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு பூச்சி மேலாண்மை முறைகளை எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் தென்னையில் பூச்சி மேலாண்மை முறைகள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மண்டல ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி விஜயராகவன் அவர்கள் தரும் தகவல்கள். தென்னையை தாக்கும் பூச்சிகளையும் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் மேலாண்மை முறைகளையும் பார்ப்போம். கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் தென்னையானது பல்வேறு வகை பூச்சிகளால் தாக்கப்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் தென்னையை தாக்கக்கூடிய தென்னை காண்டாமிருக வண்டு ரைனோசரஸ் பீட்டில் மற்றும் சோப்பு குன்வண்டு ரெட் பாம் வீவில் மற்றும் கருந்தலை புழுக்கள் பிளாக் ஹெட்டட் கேட்டர்பில்லர் மற்றும் ரூகோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை போன்றவை முக்கியமான பூச்சிகளாக கருதப்படுகின்றன. இந்த தென்னை காண்டாமிருக வண்டு இந்த தென்னை காண்டாமிருக வண்டு தாக்கிய தென்னை மரத்தின் உச்சி பகுதியில் இலை மட்டையானது முக்கோண வடிவத்தில் விசிறி போன்று வெட்டப்பட்டிருக்கும், டைமண்ட் ஷேப் கட்டிங் என்பார்கள். இதில் அந்த வளர்ச்சியடைந்த காண்டாமிருக வண்டு நுனிப்பகுதியில் உள்ள மட்டைகளுக்கு இடையில் சென்று குருத்து பகுதிகளை துளைத்து சேதத்தை ஏற்படுத்தும். குருத்து பகுதியை சாப்பிட்ட பின்பு சக்கைகள் வெளி தள்ளப்பட்டு காணப்பட்டிருக்கும். இதனால் வெளிவந்த அந்த மட்டைகளானது விரியும் பொழுது சமதூரத்தில் வெட்டப்பட்டிருக்கும். இவை முக்கோண வடிவத்தில் காணப்படும். காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது மேற்பகுதி முறிந்து விடுவதன் மூலம் முக்கோண வடிவ தோற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காண்டாமிருக வண்டில் காண்டாமிருக வண்டு மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த காண்டாமிருக வண்டானது கருமை நிறத்தில் வளவளப்பாக உறுதியான முன் ரெக்கைகளை கொண்டு காணப்படும். இந்த காண்டாமிருக வண்டானது எருக்குழிகள் மற்றும் அழுகும் கரிமப் பொருட்கள் அடங்கிய இடங்களில் முட்டைகளை இடும். முட்டைகள் கிட்டத்தட்ட 100-150 வரையிலான முட்டைகளை தனித்தனியாக குயிலாக இடும். முட்டையிலிருந்து பொரிந்து வந்த இளம் குஞ்சுகளானது வெண்மை நிறத்தில் ஸ்ரீ வடிவத்தில் நல்ல கொழு கொழு என்று காணப்படும். தலையானது பழுப்பு நிறத்தில் காணப்படும். இவை மண்ணிலுள்ள கரிமப் பொருட்களை சாப்பிட்டு அதனுள்ளேயே 3 முறை தோலை உரித்து கூட்டுப்புழுவாக மாறி அதிலிருந்து வளர்ந்த வண்டாக வெளிவரும். வண்டானது கருமை நிறத்தில் உறுதியான முன்னிறக்கைகளை கொண்டு வளவளப்பான நிறத்தில் காணப்படும். வாய்ப்பகுதியின் மேற்புறத்தில் நீண்ட பின்னோக்கி வளைந்த கொம்பு காணப்படும். இந்த கொம்பானது காண்டாமிருக கொம்பினை போன்ற தோற்றத்தை ஒத்திருப்பதால் காண்டாமிருக வண்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்த காண்டாமிருக வண்டை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? ஒருங்கிணைந்த முறையில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்தும் முறைகளாவன. முதலில் தென்னந்தோப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு கூடுமான வரையில் தென்னந்தோப்பில் எருக்குழிகளை அமையாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த காண்டாமிருக வண்டின் தாக்குதல் மேலும் கிரவுண்ட் ரீஜியனில் இருக்கிறதா என்பதை அடிக்கடி பரிசோதித்து வெளித்தள்ளப்பட்ட சக்கைகளின் உள்ளாக கம்பியை உள்ளே விட்டு உள்ளே இருக்கக்கூடிய வண்டுகளை அழித்து விடவும். மேலும் மணலுடன் வேப்பம் பருப்பு தூளினை கலந்து உள்ளே விட்டு மூடிவிட வேண்டும். மேலும் நாப்பிளின் பால்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்துருண்டைகளை மட்டைகளுக்கு இடையில் வைப்பதன் மூலம் இந்த காண்டாமிருக வண்டுகளின் நடமாட்டத்தை தவிர்க்க இயலும். மேலும் பொறி வைத்து காண்டாமிருக வண்டுகளை கவருவதற்காக ரைனோலூர் என சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகளை வாளிகளில் வைத்து தென்னந்தோப்புகளில் வைப்பதன் மூலம் இந்த காண்டாமிருக வண்டுகளின் இரு பாலினத்தையும் நாம் கவர்ந்தளிக்க முடியும். இந்த குறிப்பிட்ட முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் தென்னையை தாக்கக்கூடிய காண்டாமிருக வண்டுகளை கட்டுப்படுத்த இயலும். அடுத்ததாக ரெட் பாம் வீவில் என்று சொல்லக்கூடிய தென்னை சோப்பு கூண்வண்டாகும். இந்த தென்னை சோப்பு கூண்வண்டு தாக்கப்பட்ட மரத்திலிருந்து சோப்பு நிறத்தில் சாறு ஒடியும். மேலும் அந்த தாக்கப்பட்ட பகுதியிலிருந்து உள்ளே சாப்பிட்ட சக்கைகள் வெளிக்கொணர்ந்து தள்ளப்பட்டிருக்கும். தாக்குதலின் தீவிர நிலையின் பொழுது நடுக்குறுத்து வாடி காணப்படும், ஒரு பக்கமாக சாய்ந்து காணப்படும். மேலும் இலைகள் மஞ்சள் நிறத்தில் மாற்றமடைந்து காணப்படும். இவை சோப்பு கூண்வண்டு தாக்குதலின் அறிகுறிகளாகும். தென்னை மரத்தின் உட்புறத்தில் மேலும் கீழுமாக குடைந்து உள்ளே இருக்கக்கூடிய மிருதுவான பகுதிகளை சாப்பிட்டு உள்ளேயே கூட்டுப்புழு பருவத்தை அந்த மரச்சக்கைகளிலான கூடுகளை அமைத்து கொண்டு கூட்டுப்புழு பருவத்தை அடையும். இந்த சோப்பு கூண்வண்டுகளை கவர்ந்து அளிப்பதற்காக பொறிகள் வந்து டிராப்ஸ் எனக்கூடிய பொறிகள் இருக்கின்றன. இனக்கவர்ச்சி பொறிகளான ஃபெரோலூர் என சொல்லக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகளை வைப்பதன் மூலம் இந்த சோப்பு கூண்வண்டுகளையும் கவர்ந்து தாக்குதல் தீவிர நிலையை அடையும் பொழுது வேர் மூலமாகவும் நாம் மோனோகுடோஃபாஸ் மருந்தினை வேர் செலுத்துவதன் மூலமும் இந்த சோப்பு கூண்வண்டுகளின் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டு வர இயலும்.
மூன்றாவதாக கருந்தலை புழுக்கள் பிளாக் ஹெட்டட் கேட்டர்பில்லர்ஸ். இது இலையின் அடிப்புறத்தில் இந்த புழுக்களானது பச்சை நிறத்தில் கருநிற தலைகளுடன் காணப்படுவதால் கருந்தலை புழுக்கள் என்ன பண்ணால் இவை பச்சையத்தை சுரண்டி அவற்றில் மிச்சமாக இருக்கக்கூடிய சக்கைகளையும் அவற்றின் எச்சத்தையும் கொண்டு பட்டு போன்ற நூல்களின் அமைப்பு கொண்டு ஒரு கூடு போல கட்டி கொண்டு இலையின் அடியில் அமர்ந்து கொண்டு பச்சையத்தை சுரண்டும். இதனால் இலைகளின் மேற்புறப்பு வெண்ணிறத்தில் காணப்படும். நாளடைவில் அவை பழுப்பு நிறமாக மாற்றமடைந்து தீயினால் கருகியதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். கோடை காலங்களில் பொதுவாக இந்த கருந்தலை புழுக்கள் தாக்குதல் அதிகளவில் காணப்படும். இந்த தாக்குதல் ஏற்பட்டால் இவற்றை அந்த பாதிக்கப்பட்ட இலைகளை வெட்டி எரித்து விடுவது ஒரு முறையாகும். மேலும் இந்த கருந்தலை புழுக்களை கட்டுப்படுத்துவதில் ஒட்டுண்ணிகளான பிரகானிட்ஸ் பெத்தலிட்ஸ் போன்ற ஒட்டுண்ணிக குழவிகள் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றன. இதில் கோனியோசஸ் என சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணி குழவிகள் சிறப்பான முறையில் செயலாற்றும். அவற்றை ஆய்வகங்களிலிருந்து தெரிவித்து தென்னை மரங்களில் வெளியிடுவதன் மூலம் இந்த கருந்தலை புழுக்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியலாம். அண்மை காலமாக தென்னையை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி தாக்கத்தை ஏற்படுத்திய ரூகோ ஸ்பைரலிங் ஒயிட் ஃப்ளை என்று சொல்லக்கூடிய சுருள் வடிவ வெள்ளை ஈக்கள் தென்னையில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைகின்றன. இந்த தென்னை மர இலைகளின் அடிப்புறத்தில் இளம் குஞ்சுகளும் முதிர்ச்சியடைந்த வெள்ளை ஈக்களும் கூட்டமாக அமர்ந்து கொண்டு சாறை உறிஞ்சி குடிப்பதன் மூலம் இலையின் மேற்பரப்பு மஞ்சள் நிறமாக மாற்றமடையும். அதிகளவு சாறை உறிஞ்சி குடித்ததனால் இந்த வெள்ளை ஈக்கள் இனிப்பு கழிவுகளாக வெளியேற்றும். அந்த இனிப்பு திரவமானது அடிமட்டையின் மேற்பரப்பு மீது படிந்து கேப்னோடியம் எனக்கூடிய கரும் பூசானம் படர்ந்து காணப்படும். இவை ஒளிச்சேர்க்கையை தடை செய்வதன் மூலம் அதனால் உணவு உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு வளர்ச்சி பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். இந்த சுருள் வடிவ வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துவதற்காக தென்னை மஞ்சள் வண்ண ஒட்டுமுறைகளில் 5 அடி நீளம் 1.5 அடி அகலம் உள்ள அளவில் தென்னை மரத்திலிருந்து 5 முதல் 6 அடி உயரத்தில் கட்டிவிட்டு இருபுறமும் ஆமணக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெயை பூசுவதன் மூலம் இந்த வெள்ளை ஈக்களை கவர்ந்து அழிக்க முடியும். இதே போல் தென்னை மரத்தில் எரியஃபிட் மைட் எனக்கூடிய சிலந்தி பூச்சிகளின் தாக்குதலும் அதிகளவில் இருக்கின்றன. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தின் அடிப்படையில் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட உரங்களையும் அளவுக்கு அதிகமாக பொட்டாசியம் உரத்தை இடுவதன் மூலமும் இந்த எரியஃபிட் சிலந்தியின் தாக்கத்தை வெகுவாக குறைக்க இயலும். மேலும் ஸ்பாட் அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய தென்னை காய்களின் மீது தெளிக்கும் போது அசாடரக்டின் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதன் மூலமும் எரியஃபிட் சிலந்தியின் தாக்குதலை வெகுவாக குறைக்க முடியும். மேற்கூறிய முறைகளை ஒருங்கிணைந்து பயன்படுத்துவதன் மூலம் தென்னையை தாக்கக்கூடிய பூச்சிகளை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்த இயலும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலத்தை தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு முனைவர் சி விஜயராகவன் அவர்களை 0944-438-2-30-62 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.